the stars of இனிமேல் இங்க இருக்காங்க, துக்கா மாட்டிக்கிட்டீங்கன்ற மாதிரி இருக்கு எங்க கிட்ட. ஆக்சுவல் நிறைய கேள்விகள் எல்லாருமே வந்து ப்ரிப்பேர்டா வந்திருக்காங்க. நானும் சில கேள்விகள்லாம் கேட்பேனா ஓகே பே சொல்லிட்டேன். அண்ட் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா இந்த சாங்க பத்தி மட்டும் இருக்கட்டும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிமேல் எப்படி வந்து உருவாச்சு, எப்படி இந்த தாட் வந்தது, இந்த தாட் ப்ராசஸ் ஐடியா எப்படி வந்துச்சு சுகியாச, நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இனிமேல் ஒரிஜினலி நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டை எழுதியிருந்தேன். ஓகே. அண்ட் அப்பவே எனக்கு தோணுச்சு தட் ஐ வாண்டட் டு ரைட் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லூப்பா எப்படி மூவ் ஆகும், எக்ஸாக்ட்லி அப் அண்ட் டவுன், இன் பிட்வீன் எல்லாமே. பட் அப்போ அந்த பாட்டு இங்கிலீஷ்ல இருந்தது. போக போக ஐ ஃபெல்ட் தமிழ் வரணும். ஸோ அந்த வேர்ட் இனிமேல் அது வந்து இயல்பாக வந்தது. அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ். அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் தமிழில். அண்ட் தட்ஸ் ஹவ் இட் வாஸ் பார்ன். எஸ். ஸோ இப்படி ஒரு காம்போ செட் ஆகுதுன்றது பெரிய விஷயம், யாருக்கும் கிடைக்காது. இப்படி ஒரு லவ்லியான ஒரு காம்பினேஷன் லிரிக்ஸ் வந்து கமல் சார் எழுதியிருக்காரு, நீங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, லோகேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் காம்பினேஷன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசனுடைய ஜேர்னி, 15 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி, தேவர் மகன்லேருந்தே பாட்டு பாடிட்டு இருக்கீங்க இல்லையா? 15 கரெக்டா? No, much more. Okay, anyways. அண்ட் உங்களோட சிங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் 2009 அதுக்கப்புறம் எனக்கு அதுல இருந்த கன்வின்சிங் ஃபேக்டர் வந்து அவங்க கதை சொன்ன விதம். அண்ட் ஐ மெட் டைரக்டர் அந்த டீம் துவாரகேஷன் சொல்லிட்டு அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் எனக்கு பேசிக்காகவே தெரியும் கமல் சார் எவ்வளோ பிடிக்கும்னு. ஐ மீன் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு 9 வருஷமா இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசியிருப்பேன் நினைக்கிறேன். அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவலில் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோட ஃபிலிமோகிராஃபியில் ஏதோ ஒன்று நல்ல விஷயமா பட்டுச்சு. அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் சரின்னு சொன்னதுக்கு. பட் ஆனால் நான் அப்போ உங்ககிட்ட சொல்லியிருந்தான் இருந்தேன், மொதல் நாள் சாயங்காலமே நீங்கள் உங்கள் முடிவை மாற்றுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் ஆனால் அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், நீங்கள் எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சுங்கன்னு சொல்லி தான் போனேன். பட் அவங்க அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எல்லாமே. ஸோ அதனால் பெரிய சேலஞ்சாக தெரியல. அண்ட் அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கா, செமையா இருக்கே. அப்ப நீங்க நிறைய பண்ணணும். இல்ல இல்ல அப்படியா, சரி. என்ன இவங்க எல்லாம் என்ன வச்சிருக்காங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் ஓபன் ஃபார் யூ ஆல், நீங்க கேட்கலாம். ரெண்டு பேரும் ஜோடி நல்லா இருந்தது. சோ இப்போ ஸ்டார்டிங் தொடக்கம் நல்லா இருக்கு. எப்போ உங்களுக்கு கல்யாணம்? நடிப்புல நீங்க தான் சீனியர், இனிமேல் அவர் ஹீரோவா நடிப்பாரா? அப்புறம் குறிப்பா ரொமான்ஸ் சீன்ல எவ்வளவு டேக் வாங்கினார்? I think adu avaroda ishtam if he wants to act again or not, but I feel that on screen Lokesh has a real presence and kooptaalum kooptuvaanga nanikiren ungala nadikkaradhukku. Mic la solla romance scene la eppadi nadichaaru konjam nadikiradhe thana adhu romba oru ellathukku oru 15-20 எப்படியான வெச்சீங்க அந்த மாதிரி? இல்ல இல்ல அப்படி இல்ல, he was really comfortable in all emotions required for the music video on Salala. இல்ல அவர் வந்து he was out of country அப்ப. லோகேனா ஹாய்னா,
ஹாய் ஸ்ருதி, சூப்பரான ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க, கங்க்ராட்ஸ் ஃபார் த என்டையர் டீம். அண்ட் லோகினா, உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், லைக் இன்னிங்ஸ் மட்டும் ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இந்த ஒரு பாட்டு, ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை பதில், நான் உண்மையிலே ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, இப்போ எனக்கு பயங்கரமாக நான் போய் நடிச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுன்னு வச்சுக்கலேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பொல்லாதவன், நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னென்னலாம் டைரெக்ட் பண்ணிப்பேன், இல்லை என்னோட அசோசியேட் யாராவது கொடுத்துருப்பேன். இது வந்து என்னென்னா, இது பெரிய நடிப்பாகவே நான் பார்க்கல, இது வந்து இவங்க மேலே வச்சிருந்த கான்ஃபிடன்ஸ். அண்ட் ஆர்கேஎஃப்ஐ பொறுத்தளவுக்கு என்னோட அது ஹோம் மாதிரி, நான் அவங்கக்கிட்டேருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது, இதெல்லாம் தான். ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா, இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட, சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் ஒரு டைலாக் பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது, ஒரு 24 hours கூட எடுத்துக்கல, அவராக வந்து 5 languages எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார். ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு அங்கே நோ சொல்கிறதுங்கிறது லிட்ரலி வரல, அதுக்காக மட்டும்தான் இது. அண்ட் ரெண்டாவது, இப்போ என்ன கேட்டால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம், அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனது காரணம், அது காரணம் இவங்க டீம் அவங்க. மற்றபடி இது கன்டினியூ பண்ணும் நடிக்கணும் அப்படிலாம் இல்லை, முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு 3 படம் இருக்குது, அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் பிடிக்கலாம் பிரச்சனை ஆகிடும். சூப்பர் தான். பட் ஃபேன்ஸோட விஷயம் ஒன்று, அது வந்து நம்ம கண்ணு நினச்சா நல்லா இருக்குன்றது தான். ஹாஸ்டல் என்னாச்சு? வெயில் போடுற முடியல என்னோட. ஆனால் போக போக இண்டிபெண்டன்ட் மியூசிக் நான் ஒரு ஃபேனாக இருக்கேன், வெதர் இட்ஸ் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி. அண்ட் ஐ ஃபீல் தட் இந்த ரெண்டு இண்டிபெண்டன்ட் மியூசிக் அண்ட் ஃபில்ம் மியூசிக் ரெண்டு சேர்ந்து இஃப் தே க்ரோ, பிகாஸ் ஃபில்ம் மியூசிக் இஸ் த பிக் மான்ஸ்டர், இட்ஸ் ஸோ பிக், இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். ஸோ அதில் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் லைட்டாக அட்லீஸ்ட் 20%, 30% அட் அ டைம் இட் நீட்ஸ் டு கோ ஃபார்வர்ட். அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட். அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஆர்கேஎஃப்ஐ அண்ட் அப்பா, பிகாஸ் இண்டிபெண்டன்ட் சாங்குக்கு இவ்வளோ ஒரு ஆல்மோஸ்ட் லைக் அ ஃபில்ம் மியூசிக் ஒரு ஃபில்ம் ஆடியோ லான்ச் இவ்வளோ அட்டென்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து என்னோட ஆனர் அண்ட் ப்ரிவிலேஜ் சார். எங்க நின்றுட்டு இருக்கு, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா அது மூணு நாள் ஷூட் முடிஞ்சு நான் இப்போ என் வர்க்ல இருக்கேன், ஜூன்ல இருந்து படம் ஷூட் போறேன் சார். உங்க படத்துல கப்பல்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு நீங்க ரொமான்ஸ்ல இறங்கிட்டீங்க, இது நியாயமானு எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க, அதுக்கு ஆன்சர் கொடுத்துருங்க சார். அது ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி, பிகாஸ் அவர் ஸ்கிரிப்ட் எழுதல மியூசிக் வீடியோக்கு. அவங்க இது நான் எதுவும் பண்ணலங்க. ரெண்டாவது, எல்லாரையும் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசையும் இல்லைங்க, அது ஆக்ஷன் படம் எடுக்கும்போது வரதுனால. நீங்கள் என்ன பண்ணால் எமோஷன் ஆகுங்கன்னா, யாராவது கொல்லாதே எமோஷன் ஆகும், அதுக்காக பண்ணுறதாங்க. நான் டெய்லி காலில் இருந்துச்சு யாராவது கொல்லணும்னு எழுத மாட்டேன். ஸ்ருதி, இங்கே இங்கே உங்களுடைய இந்த முதல் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு அவர் எப்படி எந்த சூழலில் முடிவு பண்ணீங்க? ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் செட்லேயும் ஏதோ நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் தட் இவர் கேமரா முன்னாடி ஹில் லுக் குட், அவ்வளோதான். ஸோ அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்து தான். டைரக்ட் சார், அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வெளிவந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் உள்ளே இல்லை, நான் சோசியல் மீடியாவில் இல்லை, நான் முன்னாடி இருந்தே உள்ளே இல்லை, அதனால் நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. ஏன்னா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு இந்த பயம் இல்லை, ஏன்னா அது என் வேலை, எனக்கு தெரிஞ்ச வேலை, அதில் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் சரி, இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது, இது வந்து இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே. ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லையாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறது. பட் ஆனால் ஏடிசிட்ட கேட்டேன், அசிஸ்டன்ஸிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு, சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க, எதிர்பார்த்து தானே. சரி, ஓகே. ஹலோ ஸ்ருதி, ஹலோ லோகேஷ் கனகராஜ். ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ. வி எக்ஸ்பெக்டட் திஸ் மியூசிக் வீடியோஸ் அண்ட் ஆல்பம்ஸ் ரொம்ப முன்னாடியே நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சாரி டு டிசாப்போயிண்ட், பட் ஐ அம் ஹியர் நவ. ஏன் இவ்ளோ டியிலே? ரொம்ப முன்னாடியே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டியது. எஸ் அப்சல்யூட்லி. பட் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ஆஸ் an actress in films இருந்தது. நவ் ஐ அம் வெரி லக்கி தட் நான் இது என்னால பேலன்ஸ் பண்ண முடியுது. அப்போ பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நவ் ஐ ஃபவுண்ட் எ வே டு பேலன்ஸ் இட். ஓகே மிஸ்டர் லோகேஷ், ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆக்ட் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க? ஓய் இனிமேல் ஒன்று மூணு நாள் ஷூட் முடிஞ்சிடும். ரெண்டாவது கமல் சார், மூணாவது ஸ்ருதி அண்ட் டீம், அதுதான். இது உள்ளே வரக்கு முன்னாடி ஒரு 2 நாள் எல்லாரும் ஒன்றா எங்கேயாவது இவங்க போகும்போது அவங்க கூட போய் இருந்துட்டான் வந்த என்டையர் டீம் கூட. ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது, அண்ட் அதனால தான். மற்றபடி
நோ சொன்னதுக்கான காரணம் இதுதான், அவங்களுக்கு தெரியல. இப்போ இவர் கேட்குறாரு பாருங்க, ரஜினி சார் படம் நின்றுச்சான்னு. அந்த மாதிரி நிறைய ஒரு 4-5 மாதங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே டைம் ஆகிடும். அடுத்து அந்த ஷூட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த ப்ராஜெக்டில் போயிடும். இப்போ ரஜினி சார் ஆரம்பித்தா நெக்ஸ்ட்டு நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒரே மாதத்தில் கைதி 2 போகணும். இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்து கமிட்மெண்ட். ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து அவங்க எல்லார்ட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும், ஸோ அதனால அது போகிற போக்கில் பார்த்துக்கலாம். முதல்ல டைரக்ஷன் படம் இல்ல நினைச்சாலும் அடுத்த வாரம் கேட்டு. ஸ்ருதி, another one question. Actually, what do you want to convey from this inimail, by this inimail? Just ஒரு ஹோல் ரிலேஷன்ஷிப் 4 மினிட்ஸில் காமிக்க ஒரு ட்ரை. அண்ட் ஐ வாண்ட் பீப்புள் டு சி இட் அண்ட் அவங்க ஓன் ரிலேஷன்ஷிப் கனெக்ட் பண்ணி, இல்லை எனக்கு இப்படி ஒரு மோமெண்ட் வேணும். ஜஸ்ட் அன் இமோஷனல் ஜேர்னி த்ரூ அ ஸ்டோரி ஆஃப் லவ். லோகேஷ் சார், நீங்கள் ஹீரோவாக நடித்ததை பற்றி, நீங்கள் டைரக்ட் பண்ண ஹீரோ ரஜினி சார், கமல் சார், விஜய், கார்த்திகெல்லாம் என்ன சொன்னாங்க, என்ன கமெண்ட் அடிச்சாங்க? இப்போ தானே ரிலீஸ் ஆயிருக்கேன், இன்னும் யார் சைடுமே போகல. எல்லாருக்குமே தான் கேட்பேன். நான் டைரக்டர் இல்லைண்ணே, நீங்கள் தேவைன்னு இல்லை, பட் ஆஸ் அ ஸ்டோரி, ஆஸ் அ கேரக்டர், அந்த கேரக்டர் ஸ்மோக், ஸோ வி புட் இட் இன் த வீடியோ. இல்லை அவங்க எழுதி வச்சிருந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கும்போது இருந்தது, இந்த கேரக்டர் இது பண்ணால் காட்டணும், கம்ப்ளீட் ஆப்போசிட் டு போத் ஆஃப் தம்ங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் பண்ண வேண்டியது சார். இன் துவாராஸ் டைரக்ஷன், அவர் தான் ஆக்சுவலி கை தூக்கலாம் துவாரா, ஹீ டைரக்டட் இட். இவங்களோட ஐடியாஸ் இவங்க தான் கான்செப்ட் பண்ணியிருந்தது, இவர் தான் டிரெக்ட் பண்ணார். அண்ட் ஏன் இல்லை, ஒய் நாட், நான் முன்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், வேற ஒன்லயே பண்ண வேண்டியதாக இருந்தது, அது நடக்கலை, ப்ராப்ளம் இன் ஃபியூச்சர் சார். சரிங்க சார், முன்னணி ஹீரோஸ் கூட மேம் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க, உங்களோட காம்பினேஷன் பற்றி கமல் சார் என்ன சார் சொன்னார்? சார் என்கிட்ட பேசல, நான் கேட்டே இருந்தேன், நான் பயத்தில் இருந்தேன் சொன்னார். என்ன மேம் சொன்னார்? இல்ல, அப்பா ரொம்ப ஹானஸ்டா ஃபீட்பேக் கொடுப்பாரு. பட் ஹி ரியலி லைக்ட் இட், ஹி செட் தட் இட் வொர்க்ஸ், கதைக்கு ஏத்த மாதிரி இட் ரியலி வொர்க்ஸ், ஸ்டோரி அண்ட் ஐடியா டிரான்ஸ்லேட் ஆகுது, ஸோ அவருக்கு பிடிச்சிருந்தது. யூ கேன் ஆஸ்க் ஹிம் மோர் இன் டீடைல். லோகேஷ் ப்ரோ, இங்க சார், டைரக்டரா உங்க மனைவி உங்களை பார்த்துருப்பாங்க, ஸோ நடிகரா இப்போ பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, எதனால சொல்லுவாங்களா? இல்லை, நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல, அதனால் அதை பற்றி மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பல. ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துட்டோம். ஏன்னா நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணதாகட்டும், என்னை பாராட்டுறதாகட்டும், அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன். என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், அதனால் மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறேன், சாரி. இல்லை, எனக்கு இது நான் கற்றுக்கிறதுக்கு வந்து எப்பவுமே ரெடியாக இருக்கிற ஆள் தான். நான் என்னோடய ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டால் தெரியும், ஏன்னா மோஸ்ட்லி இப்போது கடைசி ஏடி அவனாக ஒருத்தர் வந்து சேர்ந்துருந்தா கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னன்னு கேட்டுப்பேன். ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான், ஸோ எதெல்லாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறக்கான. அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் வந்து, எனக்கு இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அண்ட் என்னோடய ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் இது வரைக்கும் போனால் இந்த ரெட்ரோ சாங்ஸ் ஆகட்டும் இதெல்லாமே இப்படி ஒரு ஃபீல் இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அண்ட் சுத்தி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் நான் இவங்ககிட்ட அந்த பிளேலிஸ்ட்லாம் வாங்கியிருந்தேன், ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப வருஷமாக கேட்டுருக்காங்க, ஒரு 40-50 பாட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இப்படி எப்படி இருந்தது அந்த இதில் அவங்க பேரெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி மெட்டல் ப்ளூஸ் அது எனக்கு அதில் என்ன கூட தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால ப்ராப்ளி நானும் எங்காவது நாளைக்கு அணிகிட்ட பேசும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். லோகேஷ், டைரக்ஷன் சார், லைஃப் டைம் டைரக்ஷன் சார். சூப்பர், நைஸ் அவர்தான் சொல்லிட்டாரு. இல்லை, விஜய்னா வந்து பிஸியாக இருக்காரு கேரளாவில், இன்னும் பார்க்கல. சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னைக்கு நைட் பேசணும் சொல்லுவேன். 5 நிமிஷம் கூட ஆகல சாங் ரிலீஸ் ஆகி, இப்போதான் 4-5 இப்போ ஒரு ஷூட்ல இருப்பாரு, நீங்க முடிஞ்ச டைம் இருக்கு கேட்டுருவேன். லோகேஷ், எஸ், நீங்க 4-5 படங்கள் பண்ணிருக்கீங்க, ஸோ இந்த பாட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு புது டைரக்டர் உங்களுக்கு டைரக்ட் பண்ணும்போது
ஆக்டரா மட்டும் இருந்தீங்களா இல்ல உங்களை மீறி டைரக்டர் வெளியே வந்து சில ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடம் கிரிஞ்சா இருக்கு பண்ணலாம் மாத்தலாம் இல்ல அது நான் இப்படி பண்ண வேணாம்னு கான்சியஸா எடுத்தது எனது அவங்க டீம் அவங்க பேசி அவங்க விஷுவலைஸ் பண்ணது நான் உள்ள போய் பண்றதுக்கு ஒன்னும் இல்ல நம்ம என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை பண்ணிட்டு வந்துடலாம் போகுது சொல்லிடுவோம் then the delusion becomes a dream come true so that's the solution wow superb thank you so much and we are expecting more independent music from RKFI thank you please appa kitta solidunga and all the very best for your future project thank you so much thank you all ellarku nandri thank you ellarku nandri